சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் 38 48 வரைக்கும் வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, என்னோடு கூட இருந்து வார்த்தைகளை உச்சரிப்போடு வாசிக்க கிருபை தாரேன். இயேசுவின் நாமத்தி பிதாவே, ஆமீன். 38 வசனம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்திலே கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்திலே கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மலையை பொழிய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆகாயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமீன். தேங்க்யூமா. இப்ப நம்ம தொடர்ச்சியாக நாங்க பாத்துட்டு வர இந்த மத்தேயு 5வது அதிகாரம் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நியாயப்பிரமாண உபதேசத்துல இருக்கிறவர்களுக்கு சொல்றாரு. இப்போ புது உடன்படிக்கை அவர் ஏற்படுத்த போறாரு. புது உடன்படிக்கை ஏற்படுத்தினதுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு ஆவி, புதிதான இருதயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட போகுது. யாருக்கு? அவரை விசுவாசிக்கிறவனுக்கு. அதுக்கு பிறகு நீங்க எப்படி வாழணும் என்கிற உபதேசத்தை உபதேசிக்கிறாரு. அதாவது சொல்லணும்னா, இப்ப நம்ம வாழ வேண்டிய உபதேசத்தை சொல்றாரு. பூர்வத்தாருக்கு, அதாவது பழைய உடன்படிக்கையில இந்த புதிய ஆவி கிடையாது, புதிய இருதயம் கிடையாது, கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி மனிதனால வாழ முடியாது. ஆனா இந்த பாவத்துக்கான காரியத்தை நான் சிலுவையில செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, இதுக்கு தடையா இருக்கிறது பாவம்ங்கிற விஷயம், இதுக்கான பரிகாரம் சிலுவையில முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உபதேசிக்கிறார். இந்த உபதேசத்தை தான் நம்ம பாக்குறோம். அதான் நான் தலைப்பு கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்து தனக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறதான உபதேசம் தான் நம்ம பாக்குறோம். அதனால சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை இப்ப நிதானிக்கிறோம். இப்ப இந்த பகுதியை நம்ம பாக்குறதுக்காக நான் உங்களுக்கு 2 கேள்வி கொடுத்திருந்தேன். அதாவது, நம்முடைய பரமபிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வியும், நாம் எதினால் பூரண சற்குணராக இருக்க முடியும் என்கிற 2 கேள்வி கொடுத்திருக்கிறேன். நீங்க 2 கேள்விக்கும் பதில் சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா இப்ப நம்ம படிச்ச அந்த 10 வசனங்கள்ல உங்களோட நிதானிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த அதே நேரத்துல உங்களை நீங்க ஒரு தற்பரிசோதனை செய்து கொள்ளுங்க. இப்ப நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம், ரட்சிப்புக்குரிய வாழ்க்கைக்குள்ள நாங்க இருக்கிறோம். இப்படி இருக்கிற நாங்க இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், ஏன்னா இது நம்மளை குறிச்சு சொல்ற விஷயம்தான், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு எங்களை நாங்களும் கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து கொண்டு பகிர்ந்து கொண்டால் மிக பிரயோசனமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம மத்தே 5வது அதிகாரம் 38வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. எங்க உரைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்டது. யாத்திரையாகமும் 21வது அதிகாரம் 24வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த பிரமாணம் எப்படி அங்க கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா, 21-24, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூடுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு,
பழி கொடுக்க வேண்டும் என்கிறது கொடுக்கப்படுது. அதே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா லேவியர் ஆகமம் 24:20 வசனத்துல பார்க்கும்போது, நொறுக்கப்படுதலுக்கு நொறுக்கப்படுதல், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அவன் ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்தப்பட வேண்டும் என்கிறது. உபாகமம் 19:21 பார்க்கும்போது, உன் கண் அவனுக்கு இணங்க வேண்டாம், ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்படுகிற இந்த பிரமாணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவன் வந்து உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்தால் நியாயப்பிரமாணத்தின்படி அந்த அவன் செய்ததுக்கான காரணம் கொடுக்கப்படணும், ஏன் நீ இப்படி செய்தாய் என்று சொல்லி. அப்ப அவன் வந்து சொல்லணும், நான் வந்து ஒன்னு செய்யல, என்ன இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா செஞ்சவனுக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கப்படணும். ஏன் இப்படி ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்க அவங்க கிட்ட அன்பு கிடையாது. ஆதாம் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள இருந்தது. ஏன்னா அவன் சிருஷ்டிக்கப்படுகிற பொழுது எப்படி படைக்கப்பட்டான், தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அப்ப அவனுக்குள்ள தேவனுடைய சாயலாக இருந்த அந்த சுபாவ அன்பு, அன்பு செலுத்த வேண்டிய அந்த அன்பு, அவன் எப்ப மீறுதலுக்கு உட்பட்டு பாவமங்கிற நிலையை அடைந்தானோ அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியல, மனிதனால அன்பு கூற முடியல. அதுக்கு முதல் உதாரணம் காயின் ஆவேன், அன்பு கூற முடியல. அப்ப என்ன செய்யறாரு, இந்த இதை குறைக்க வேணுங்கிறதுக்காக என்ன செய்யப்படுது, பிரமாணம் கொடுக்கப்படுகிற நேரத்துல அந்த பிரமாணத்துக்கான தண்டனை வந்தது. இந்த தண்டனைக்கு தான் அவங்க பயந்தார்கள். அதாவது நம்ம இதை செஞ்சிட்டோம்னா நமக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய, இப்ப நிறைய பேர் நம்ம பாப்ப இந்த உலகத்துல கூட ஏன் கடினமான சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பழகின நாடுகளுக்குள்ள, நான் ஐரோப்பாவுக்குள்ள போனதில்லை, ஏசியனுக்குள்ள பார்க்கும்போது தாய்லாந்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமான சட்டம், சிலர் வந்து சில காரியங்களை சொல்லும் பொழுது என்ன விளையாடுறீங்களான்னு கேட்பாங்க. ஆனா இங்க அனுபவிச்சாதான் தெரியும் எப்படிப்பட்ட சட்டங்கள். தூரத்துல இருக்கிறவங்க அது தெரியாது. இப்ப நமக்கும் நியாயப்பிரமாணத்தை குறித்து நமக்கு சொன்னா நமக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனா ஒருத்தன் வாழுகிறவனுக்கு தான் தெரியும் அதனுடைய சட்டம் எப்படிப்பட்டதா இருந்தது, அதுக்கு எப்படி நம்ம உட்பட்டு வாழணும். அப்படி ஏன் சட்டம் அதிகரிக்கப்படுது அல்லது தண்டனை அதிகரிக்கப்படுதுன்னா குற்றத்தை குறைக்கும்படியாக தான் அந்த செயல். ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. எவ்வளவுதான் சட்டத்தை கொண்டு வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அவன் பயப்படுவான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது செய்வான், அதை செய்வான். ஆனா அவனே திருந்திட்டான்னா அந்த சட்டமும் தேவையில்ல, அவனும் அதை செய்ய மாட்டான். இப்ப இந்த டீச்சிங் தான் நமக்கு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, சட்டத்தை கொடுத்து நம்மளை பயமுறுத்தாம சுபாவத்தை மாத்துறாரு. அன்பு கூறக்கூடிய சுபாவத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப சொல்றாரு, பூர்வத்தாருக்கு இப்படி உரைக்கப்பட்டது என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இப்போ ஒருத்தன் வந்து தீங்கு செய்யறான், தீமை செய்யறான்னு சொன்னா எதிர்த்து நிற்க வேண்டாம்ங்கிறாரு. இப்ப இதை வந்து பேதுரு தன்னுடைய நிருபத்துல எப்படி எழுதுறாருன்னு சொன்னா, 1 பேதுரு 3:9 சொல்லுகிறாரு, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கிறாரு. ஒருத்தன் உங்களுக்கு தீமை செய்யறான்னா நீங்க அவனுக்கு தீமை செய்யாதீங்க, அவனும் எனக்கு செஞ்சுட்டா நானும் செய்ய போறேன்னு சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு அறிஞ்சு மற்றவங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்படிங்கிறாரு. நம்ம ரோமர் 13:13 பார்க்கும்போது இந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க சொல்லுகிறாரு. இப்ப சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நாங்க எந்த மனுஷருக்கு நாங்க கீழ்ப்படிய வேண்டியதுல, நாங்க கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படிந்தா காணோம், கர்த்தருக்கு மட்டும் நாங்க அடிபணிஞ்சா காணோம், மற்றவங்களுக்கு நாங்க பணியணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுன்னு வீராப்பு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல எந்த ஒரு மேலான அதிகாரமாக இருந்தாலும் அது தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் உண்டாகவில்லை. ஏனென்றால் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கீழே தான் இருக்கு. பிசாசு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறான். தேவன் அனுமதி கொடுக்காம பிசாசால ஒரு சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. நம்மளுடைய மொழியில சொல்லணும்னா ஒரு சுண்டு விரலை அசைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா,
தேவனை விட பிசாசு பெரியவனாக எங்களுக்கு சித்தரித்து காண்பித்து விட்டார்கள். எல்லாமே தேவனுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ஒரு அதிகாரமாயினும், அதாவது இந்த 13வது அதிகாரத்துல சொல்றது சட்டபூர்வமாக இந்த நாடுகள் இருக்கிற ராஜ்யத்தின் அதிகாரத்தை சொல்றாரு. எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்கு. தேவனால் ஒருவன் நியமிக்கப்பட்டா தான் அந்த ஒரு அதிகாரத்துக்கு அவன் வர முடியும். ஆகவே நீ என்ன செய்யவனா, அவங்க போடுகிற நியமத்துக்கு நீ எதிர்த்து நிக்க வேண்டாம், நீங்க கீழ்படிந்து இருங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுகிறாரு, நீங்க வந்து அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற பொழுது அது நன்மையாக இருக்கிறது, அது உங்களுக்கு புகழ்ச்சியாக இருக்கும், உங்களுக்கு அதனால நன்மை உண்டாகும். ஆகவே நீங்க கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. நீங்க வந்து எதிர்த்து நிக்க வேண்டாம், தீமை செய்தா நீ பயந்துரு, நீ எதிர்த்து நிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு, தீமைக்கு நீங்க எதிர்த்து நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்நாட்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரோமர்களுடைய ஆட்சிக்குள்ள போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யூதர்கள்ல சிலர் இருந்தாங்க, இந்த ஆயக்காரர்கள், போர் சேவகர்கள், இவர்கள் எல்லாம் ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்ததுனால இவங்களை துன்பப்படுத்துவாங்க. இவங்களை துன்பப்படுத்துற நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, அவங்க எதிர்த்து நிப்பாங்க. இப்ப ஆயக்காரரை பாத்தீங்கன்னா அதிகமான வரி அவங்க கிட்ட வசூலிப்பாங்க. போர்ச்சவர்கள் பாத்தீங்கன்னா பொய்யான குற்ற வழக்குகளை பொறுத்த மேல எனக்கு கோபம்னு சொன்னா, இப்ப இவர் அதிகாரத்துல இருக்கிறவர் என்ன செய்வாரு, அவர் மேல பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்ன செய்யறது, கொண்டு போய் அவருக்கு தண்டனை கொடுக்கறது. இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, யோவான் ஞானகன் இடத்துல வந்து கேட்பாங்க, ஆயக்காரர் வந்து கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவும் சொல்றாரு, நீங்க ஒருவர் உங்களுக்கு கட்டளை இட்டத்துக்கு அதிகமாக நீங்க ஒன்று வாங்காதீங்கிறாரு. போர்ச்சவர்கள் போய் கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்புவதற்கு, நீங்க வந்து யார் மேலையும் பொய்யான குற்றச்சாட்டை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதை தேவனுக்கு பயந்து நீங்க அந்த அதிகாரத்துல இருங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுப்பாரு. அப்ப என்ன அப்படின்னா, இவர்களுக்கு எதிராக இருக்கணும், இவங்க வந்து தங்கட ஆக்கள் தானே, ரோமர்களுக்கு அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க, ஆனா யூதர்கள் தான், யூதர்களுக்குள்ளேயும் பிரச்சனை. அப்ப என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எதிர்த்து நிக்கும்போது சொல்றாரு, இல்ல நீங்க யாருக்குமே நீங்கள் எதிர்த்து நிக்க வேண்டாம், நீங்க கீழ்ப்படிந்து போங்கிற ஒரு காரியத்தை சொல்றாரு. ஒருவன் உன்னை வலது கன்னத்துல அறையும் போது நீ அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு அப்படிங்கிறாரு. இதுதான் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனை வந்து அநேகருடைய உள்ளத்தை தொட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த விஷயம், அதாவது ஒரு கன்னத்திலே அறைந்தால் மறுகன்னத்தை கொடுங்கிற இந்த உபதேசம். சிலர் வந்து இந்த காமெடிக்கு கேட்பாங்க, நானு இயேசு கிறிஸ்துவா, ஒரு கன்னத்தை அறைஞ்சா மறுகன்னத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் சில காமெடி எல்லாம் வந்திருக்கு. சில படங்கள்ல கூட டயலாக்கா கூட இது வந்திருக்கிறதா நான் பார்த்திருக்கிறேன். அப்ப என்ன இங்க சொல்லப்படுறேன்னு சொன்னா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகிற நம்ம வந்து தேவனுடைய வித்தினால் உண்டானவர்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைன்னா இப்ப நாங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துறாங்கன்னா, நீ இயேசு கிறிஸ்த விசுவாசிக்கிறியா, விசுவாசித்தா நீ தேவனுடைய பிள்ளைன்னு. ஆனா நமக்கு சத்தியம் அப்படி சொல்லி கொடுக்கல, விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது. அப்படித்தான் நீ தீபா வசனம் இருக்கன்னு அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க அதிகமானவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் பிள்ளைகள்னா எல்லாரும் பிள்ளைகள் கிடையாது. அப்ப எப்படி பிள்ளைகள் ஆக முடியும்னா, நம்ம சத்திய வசனத்தினாலேயே அவருடைய உபதேசத்தை கேட்டு நாளுக்கு நாளாக நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். தேவனுடைய வித்தாகிய தேவ வசனத்தினாலேயே நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு மறுபடி பிறக்கணும். அந்த மறுபடி பிறந்தவன் தான் தேவனுடைய பிள்ளை. அதாவது பழைய மனிதன் என்பவன் சாகணும், செத்தாதான் இன்னொருத்தன் பிறக்க முடியும். அப்ப பழைய சுபாவத்துக்குரிய மனுஷன் செத்து புதிய மனிதனாக நாங்கள் பிறந்தாதான் அந்த தெய்வீக சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்படும். தெய்வீக சுபாவத்துக்குரிய காரியம் தான் இப்ப பேசுறாரு. 38வது வசனத்துல சொன்னது மனுஷ சுபாவம், அடிச்சா அடிக்கிற சுபாவம், அடிச்சா அடி வாங்குற சுபாவம், என்ன சுபாவம், தெய்வீக சுபாவம், தெய்வத்துக்குரிய குணாம்சம் தான் அந்த காரியம். இது இதுக்கு இது மாதிரியாகத்தான் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்து காண்பித்தார். அவர் சிலுவை பாடுகள்ல நீங்க பார்க்கும் போது அவரால் ஒரு பார்வை பார்த்திருந்தா கூட எல்லாருமே சுக்குநூறாக போயிருக்க முடியும். ஆனாலும் அவர் அந்த தேவ திட்டம் நிறைவேறணும் என்கிறதுக்காக என்ன செய்தாரு, அடிக்கிறவனுக்கு கன்னத்தை கொடுத்தாரு, முதுகை கொடுத்தாரு, தாடைய இழுக்கிறவனுக்கு தாடையை கொடுத்தாரு என்று சொல்லி நம்ம ஏசாயாவில பாக்குறோம். அப்படி அவர் எதையுமே மறைக்கவில்லை. அவர்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் செய்யும்படியாக அவர் கொடுத்தாரு. ஏன் என்று சொன்னா, இப்ப பிதா வந்து நம்ம மேல கூர்ந்த அன்பினாலதான் தன்னுடைய குமாரன் இத்தனை விதமான ஆக்கினையை அடைய வேண்டும், பாவிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்,
அடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் மரிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தா, நம் மீது கூர்ந்த அன்பினால தன்னுடைய குமாரனாக, குமாரன் என்கிற ஸ்தானத்துல அவரே வந்து சிலர் அத்தனை பாடுகளையும் அத்தனை அவமானங்களையும் அவர் சகித்தார். ஏன் சகித்தாருன்னு அன்புதான். இதே இதை நீங்க பாத்தீங்கன்னா சீஷர்களுக்கும், அவர் அவருடைய சத்தியத்தை அறிந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த மறுபடி பிறந்தவர்களான அந்த சீஷர்களுக்கும் இதே தான் நடக்கும். பவுலையும் அறைவார்கள், மற்றவர்களையும் சீஷர்களை அறைவார்கள், அவர்கள் அறையப்பட்டார்கள். அவர்களை வந்து அவருடைய மரணங்களை நீங்கள் பார்க்கும் போது ஒவ்வொரு சீஷர்களுடைய மரணமும் நமக்கு சாதாரணமா வரக்கூடிய மரணமா வரல, ரத்தம் சிந்தப்பட்டு சதைகள் பிக்கப்பட்டு இந்த சரீரம் என்ன சொல்றது சுக்குனா ஊராகும்படியாகத்தான் அவங்களோட மரணங்கள் ஏற்பட்டது. சிலரை வாழாலை வெட்டினார்கள், சிலர் தலைகளாக தொங்க விட்டு தோலை உரித்தார்கள். இப்படிதான் அவங்களுடைய தலை வெட்டப்பட்டது. இப்படிப்பட்ட மரணத்தை தான் அவர்கள் சந்தித்தார்கள். ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு தான் தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிந்து கொண்ட சத்தியமும் நான் யார் என்கிற அறிவும், எனக்கு மரணம் என்கிறது என்னையும் பரமபிதாவையும் பிரிக்க முடியாது, மரணம் என்கிறதே சரீரத்திலிருந்து வருகிறது தான், உள்ளான ஆத்தும மனிதனை குறித்த அறிவு அவங்களுக்கு இருந்ததுனாலதான் அவங்க எதை குறித்துமே கவலைப்படல, எல்லாவற்றையும் அவர்கள் சகித்தார்கள் என்று நம்ம பாக்குறோம். நீங்க ரெண்டு கொரிந்தியர் நீங்க படிக்கும் பொழுது, ரெண்டு கொரிந்தியர் நீங்க படிக்கும் போது பவுல் பட்ட பாடுகளை குறித்து சொல்லுகிற பொழுது, இன்னைக்கு இதெல்லாம் வரக்கூடாது என்று ஜெபிக்கிற ஊழியர்களும் சரி, வரக்கூடாது நமக்கு இந்த துன்பம் துயரம் இந்த பாட்டல் எழுதின ஊழியக்காரங்கெல்லாம் முகத்துல துணியை போட்டு மூடிக்கொள்ளணும். அவ்வளவுத்துக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நாங்கள் எழுதின பாடல்களும் சரி, நாங்கள் போதித்த போதனைகளுக்கும் எதிர்மறையாக இருக்கிறது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைகள். அப்ப எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, அறியாமை, உள்ளதே உள்ளபடியாக அறியாம, இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாருங்கிறது தெரியாம, மனசுக்கு தோன்றுகிறது எங்களை இச்சைகள் தான் அங்க எழுதப்பட்டிருக்கிற பாடல்கள் எல்லாம். எங்களுக்கு துன்பம் வரக்கூடாது, துயரம் படக்கூடாது, சத்துரு எதிர்த்து நிக்க கூடாது, சத்துரு என்னுடைய காலடி கிளவுவான், என்னை வெக்கப்படுத்தினவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள், இப்படியான பாடல்கள் எல்லாம் எழுதினவர்கள் ஏன் எழுதினாரன்னா தங்களுடைய சுய இச்சைகள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, உன்னை ஒருத்தன் அறிஞானா மறுகணத்தை கண்டுடு. இப்படி ஒருத்தர் பாட்டு எழுதினார்னு சொன்னா சந்தோஷப்படலாம். உன்னை ஒருத்தனை ஒரு கண்ணத்தை அறிந்தால் நீ இயேசுவின் சீசனா இருக்கிற அப்படின்னா, மறுகணத்தை காட்டு என்ற ஒரு பாடலை நம்ம எழுதுவோமாக இருந்தால் அதுதான் சிறப்பான ஒரு பாடலாக இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது எங்க இருக்குது அப்படி என்று சொல்லி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்னன்னா, உனக்குள்ள அன்பு இருக்கிறதுனால நீ சகித்து கொள்ளோ, தேவனுடைய பிள்ளையாக நீ இருக்கிறதுனால என்னுடைய சித்தம் இல்லாம ஒன்றும் உன்னை அணுகாது. நம்ம பழைய ஏற்பாளர் வசனம் பார்ப்போம், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றாரு. இதெல்லாம் நாங்கள் வாக்கு தத்துவத்துக்கு சொல்லுவோம், பாட்டுல நல்லா பாடுவோம், ஜெபிக்கும் போதும் சொல்லி பாடுவோம், ஆனா வாழ்க்கை என்று வந்துட்டு சொன்னா இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருவன் தொடுவான், உன்னை ஒருத்தன் துன்பப்படுத்துவானாக இருந்தால் என்னுடைய சித்தம் இல்லாம உன்னை தொடவே முடியாது. அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவர் அனுமதிக்கிறாருங்கிறதும் அர்த்தம். அவர் அனுமதிச்சதுனாலதான் நமக்கு நடக்குது. அப்ப எதுக்கு அனுமதிக்கிறாருன்னா, ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கம் என்னங்கிறத நம்ம அறியணும். அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதனாலதான் ரோமர் 8:28 சொல்லுகிறாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் ஒன்று ரெண்டு விஷயம் நன்மைக்கு எதுவா இல்லையா. உங்களோட வாழ்க்கையில தீமை வருதோ துன்பம் வருதோ, அடிக்கிறானோ மிதிக்கிறானோ உதைக்கிறானோ ஜெயில போடுறானோ என்ன வந்தாலும் சகலமும், அந்த சகலமும் வங்கிறதுக்குள்ள எல்லாம் அடங்கிடும், சகலமும் நன்மைக்கு எதுவா தான் இருக்குதா. அது எங்களுக்கு தெரியாது. அந்த சந்தர்ப்பத்தை கடந்து போகும்போது, அந்த சூழ்நிலையை கடந்து போகிற பொழுது எங்களுக்கு எப்படி இருக்கிறது, இது ஏன் நடக்குது, இது பிசாசு கொண்டு வரானா, அவன் கொண்டு வரானா, இவன் கொண்டு வரானா, செய்வினை வச்சுட்டானா, சூனியை வச்சுட்டானா, இப்படிதான் எங்களோட சிந்தை நினைக்குது. சத்தியத்துக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா எங்களோட சிந்தையில அப்படிப்பட்ட விஷயம் தான் போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ, சாத்தான் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான், இப்படிதான் எங்களுக்கு இந்த இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு எங்களோட அறிவு அதுலதான் பெருத்து போய் கிடக்கு. இப்ப சத்தியத்தின்படி பார்க்கும்போது சொல்றாரு, இல்லப்பா உனக்கு என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவா தான், ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை. முதல்ல நமக்கு நான் தேவனுடைய பிள்ளைங்கிற அறிவு இருக்குதான்னு மாதிரி பார்க்கணும். நான் தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயம் இருந்தா எப்படி
அவரை தாண்டி எங்களுக்கு துன்பமோ துயரமோ பாடோ எதுவும் எங்களுக்கு எப்படி வர முடியும்? எங்களுக்கு இன்னும் உண்மையை சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைங்கிற நிச்சயமே கிடையாது. நாங்க பாட்டுக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்களும் தேவனுடைய பிள்ளை தானே நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவு நமக்கு வந்துட்டேன்னு சொன்னா இந்த அறிவும் நமக்கு வந்துடும். என்னுடைய வாழ்க்கையில அவர் சித்தம் இல்லாம ஒன்றும் வராதுங்க, எதுவா இருந்தாலும் நன்மைக்கு அவர் பார்த்து கொள்வாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் தைரியம் தான் நமக்கு வளர்ந்து அதைத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஆனா இன்றைக்கு அநேக பேர் தேவனுடைய பிள்ளைகளோட தாங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனா அந்த தேவனுடைய பிள்ளைக்கான சத்தியமும் தெரியாது, தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கான நிச்சயமும் அவங்களிடத்துல கிடையாது. அது கிடையாததுனாலதான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபங்கள் பாத்தீங்கன்னா அழுகையும் புலம்பலும் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்னடா? இதுதான் காரணம். இப்ப இயேசு சொல்றாரு, ஒருவன் உன்னை ஒரு கன்னத்துல அறைந்தால் நீ மறுகணத்தை கொடு, நோக்கு தீமை செஞ்சாலும் நீ எதுக்கு திணிக்காதேங்கிறாரு. நம்ம கிட்ட ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இது நடக்குது, அவங்க என்ன இப்படி சொல்றாங்க, இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, இது நடக்குது, அது நடக்குது. அப்ப நீங்க சத்தியத்தை பார்க்கும்போது என்னடா, நான் எங்களுக்கு இன்னும் என்ன இல்லை, சரியான அறிதல் இல்லாம இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அப்ப எதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சித்தத்துக்கு அவங்களை விட்டு கொடுக்குற பொழுது அப்ப அவங்களோட சித்தம் இல்லாம இவங்க யாரும் எங்களை எதுவும் பண்ண முடியாதுப்பா. அதிகாரியா இருந்தா கூட அவனும் ஆண்டவர்களுக்குள்ள தான் இருக்கிறான், ராஜா அவனும் ஆண்டவர்களுக்குள்ள தான் இருக்கிறான், எல்லாருமே அவருக்குள்ள தான் இருக்கிறாங்க. அப்ப நான் உங்களோட பிள்ளையா இருக்கிற பொழுது எப்படி ஆண்டவர் விடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதலாவது வந்தா எங்களோட பாதி ஜபம் அழுகையும் புலம்பலும் இல்லாம எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தும். நீங்க அனுமதிக்காம இது நடக்கலப்பாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும், இதுலயும் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க போறீங்க, இதுல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு. ஏன்னா பவுல் சொல்லுகிறாரு 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் நீங்க படிக்கும் போது 5-8 பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு நிறைய பாட்டுகள் எங்களுக்கு வருது, நிறைய உபத்திரவங்களை நாங்க சந்திக்கிறோம், ஆனால் அவரால் எங்களுக்கு ஆறுதலும் பெருகுதான். நீ இப்ப அவருடைய திட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆள் மேல ஒரு திட்டம் இருக்கு, உதாரணத்துக்கு என்ன வச்சுக்கோமே, இப்ப என் மேல அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. எப்படி திட்டம்னு சொன்னா அவருடைய அன்பையும் அவர் என்னை வந்து ஆறுதல் படுத்துக்கிற ஆறுதலை நான் ருசிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். என்ன செய்யறாரு, 4 பேர் என்ன தூக்கி போட்டு மிதிச்சானண்டா, 4 பேர் என்ன தூக்கி போட்டு மிதிக்கும் போது எனக்கு என்ன வேணுமாண்டா, இந்த இடத்துல கத்தி பாப்பன் கதறி பாப்பன் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. கடைசியா என்ன செய்வேன், அவர்கிட்ட தான் கத்துவன் கொளருவேன், ஐயா ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சுட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்லி சாரு. அவர் என்னை ஆற்றுகிற விதமும் அவர் என்னை தேற்றுகிற விதமும் வேற, அதுக்காகத்தான் இதை அனுமதிக்கிறாரு. இதுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இப்ப நம்மளோட வாழ்க்கையில ஒன்று வருதுன்னா அவருடைய சித்தம் இல்லாம வரல, அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, அந்த நோக்கம் என்ன அதுதான் நம்ம அவர்கிட்ட கேட்கணும். என்னப்பா இல்ல என்ன கற்றுக் கொடுக்க போறீங்க அப்படின்னு தான் கேட்கணும். வலிக்குமா? கண்டிப்பா வலிக்கும். வேதனையா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலனையும் அதுக்கான கிருபையும் தந்து நம்மளை நடத்துவாரு. நாளைக்கு நாம சாட்சியானது மற்றவங்களை நம்ம வழி நடத்தக்கூடிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. இப்படியும் அவருடைய திட்டம் இருக்கு. அடுத்தது, உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கும் நங்கியும் விட்டு விடு அப்படிங்கிறாரு. இப்போ யூதர்களுடைய முறைமையின் படி நீங்க பாத்தீங்கன்னா வஸ்திரம் கொடுக்கறது அங்கி போட்டுக்கிற ஒரு வழக்கம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரம் அங்கியன்றா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா சாரி கட்டணும்னா சாரிக்கு பிளவுஸும் சாரியும் கட்டுவோம், ஆண்கள்னா வேட்டியும் சேட்டும் சால்வையும் போட்டுப்போம். இப்ப ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வந்து உங்க வேட்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டான்னா சொல்றாரு, நீங்க சேட்டையும் சால்வையும் சேர்த்து கொடுத்துருங்கிறாரு. ஒருத்தவங்க நம்ம பெண்களா இருந்தோம்னா நம்மட சாரி பிளவுஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டாங்கன்னா இந்தாமா சாரி பிளவுஸ மட்டும் கொண்டு போய் என்ன செய்ய போறேன், இந்த சாரி என் கொண்டு போய் கட்டு அப்படி கொடுங்கிறாரு. ஒருத்த வந்து நம்மளுடைய ஒண்டை எடுத்துட்டாருண்டா அவனுக்கு அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னொன்றையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. ஏன் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட இல்லாததுனால அவன் விருப்பப்பட்டதை எடுக்கிறான். ஆனா நான் வந்து அவனுக்கு அது இல்லையே என்று அறிஞ்சு முன்னாடி நான் அவனை கொண்டு வாங்கி கொடுத்துருக்கணும், ஆனா நான் வாங்கி கொடுக்காதனாலதான் அவன் எடுக்கிறான். எடுத்தவனுக்கு என்ன செய்யறாரு, இந்தா இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து. நாம என்ன செய்வோம், இதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க, 5 ரூபாய் எடுத்துறாங்க, 10 ரூபாய் எடுத்துறாங்க, அங்க எடுத்துறாங்க, இங்க எடுத்துறாங்கன்னு உலகம் ஃபுல்லா நாங்க சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா சொல்றாரு, எடுக்கிறவனுக்கு இன்னொன்னு சேர்த்து கொடுக்குற சொல்லி சொல்லுகிறாரு. ஒருவன் என்னை 1 மைல் தூரம் பலவந்த மனுங்க அவனோட 2 மைல் தூரம் போ,
இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரத்தை நிமித்தமாக அன்னைக்கு நடந்தது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ஏன்னா இந்த போர்ச்சவர்கள் அவங்க இப்படி வந்து செய்வாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன செஞ்சேன்னா அவங்களுக்கு தெரியும் என் மேல உள்ள கோபத்துல இவன் என்ன பழி வாங்குறதுக்காண்டி இப்படி செய்யறான் அப்படின்னு தான் சொல்லுகிறாரு. உன்னை ஒரு மைல் தூரம் வளவந்தம் பண்றானா, அவனோட சேர்ந்து ரெண்டு மைல் தூரம் போ அப்படிங்கிறாரு. அப்போ அவனே யோசிப்பான், என்னடா நம்ம அவங்களுக்கு நம்ம இதை செய்யணும்னு நம்ம நினைச்சோம், ஆனா அவங்க இதையும் செய்யறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி அவன் சிந்திக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு உங்களுக்குள்ள நீங்க வெளிப்படுத்தும் பொழுது நம்மளை யாரு துன்பப்படுத்துகிறானோ, நம்மளை யாரு வந்து வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அவன் உணரணுமா. அப்ப அவனுக்கிட்ட நம்ம அன்பை காட்டுறதுக்கான கிரியைகளை தான் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்தது, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்துல கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டா கேட்கிறவங்களுக்கு கொடுன்ற உடனே நிறைய பேர் என்ன அப்படின்னா ஒருவேளை சாப்பாடு கேட்டா கொஞ்சம் கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் மேலதிகமா கேட்டா கொஞ்சம் வேற மாதிரி போகும், கொஞ்சம் காசு கட்டுனா வேற மாதிரி போகும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் அவன் கேக்குறான்னா உன்கிட்ட நம்பிக்கையா வர்றான், நீ கொடுப்பாய் உன்கிட்ட கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வருகிறான். அப்ப உன்கிட்ட நம்பிக்கையோட வருகிறவனுக்கு நீ என்ன செய்யாத, உன்னிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை நீ கெடுத்து போட்டுறாத, உன்னிட்ட இருக்கிறத கொடு. நீ மத்தவங்கிட்ட கடன் வாங்கி நான் கொடுக்க சொல்லி சொல்லல, உனக்கிட்ட இருக்கிறத கொடுப்பா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது, இந்தா நீ கேட்டு வந்திருக்க இந்தா குடு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா பலனை எதிர்பார்க்காம கொடுக்க சொல்றாரு. எப்படிப்பட்ட கடன்டா நீ கொடுங்க, உங்கள்ட்ட கேட்கிறவனுக்கு திருப்பி கிடைக்கும், பலன் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்போட இல்லாம கேட்கிறவனுக்கு அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்போ நம்ம மேல நம்பிக்கை வச்சு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதும் அவங்களோட நம்பிக்கை கெட்டு போகும்படியாக இருக்காத, உன்னால முடிஞ்சதை நீங்க செய்யுங்க. இப்ப ஒருத்தர் நம்மகிட்ட கடன் கேட்கறாங்க, என்கிட்ட 10,000 கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ, என்கிட்ட 10,000 இல்ல, என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கன்னா நாங்க என்ன செய்யலாம், மா நீ என்கிட்ட 10,000 கிட்ட எனக்கு அவ்வளவு தொகையில என்கிட்ட கிடையாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் இவ்வளவுதான் என்னுடைய பட்ஜெட், நான் இப்படித்தான் வாழ்றேன், என்னால முடிஞ்சது இந்தா ஒரு 500 ரூபாய்தான் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் அஞ்சு நீ திருப்பி கொடுக்கணும் இல்ல, உன்னோட நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமா இருந்தா நம்ம இதை செய்யலாம். ஏன்னா இதை குறிச்சு சொல்லும் பொழுதுதான் மத்தேயு 7:12 சொல்லுகிறாரு, உங்களுக்கு மனுஷன் என்ன செய்ய வேணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்கன்றாரு. இப்ப எனக்கு ஒரு ஆள் வந்து இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் இல்ல, நம்மள எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல, இன்னைக்கு யாராவது நமக்கு நமக்கு இன்னைக்கு பர்த்டே நமக்கு யாராவது விஷ் பண்ண நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு நமக்கு யாராவது ரீத் தந்தாங்க நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு யாராவது நமக்கு கிஃப்ட் தந்தாங்க நல்லா இருக்கு, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நீ நினைக்கிறத நீ மத்தவங்களுக்கு செய்யங்கிறாரு. இப்படி நீ செய்யறதுனால என்னன்னு சொன்னா அந்த அன்பை வெளிப்படுத்தும்படியான கிரியைகளை தான் சொல்றாரு. அன்பு இருந்தா நிச்சயமாக என்ன செய்வோம், இதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்ததான் பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து சத்துரு வகை பகையாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ளதான் அவங்களுடைய அந்த சிநேகம், அந்நியர்களோட அவங்களுக்கு சிநேகம் இருக்கக்கூடாது, அந்நியர்களோட அவங்களுக்கு உறவு இருக்கக்கூடாது, அந்நியர்களோட அவங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது, ஏனென்றா அது பிரிக்கப்பட்டிருந்தது. அப்ப இவர் சொல்லுகிறாரு பூர்வத்துல நீங்க இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்க இல்லையா, இப்ப அப்படி கிடையாது, இப்ப என்ன செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா நான் உங்களுக்கு ஒரு சத்துருவையும் சிநேகியுங்கள் அப்படிங்கிறாரு. யாரு சத்துரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த இந்த உபதேசம் சொல்லுகிற பொழுது இப்ப உதாரணத்துக்கு இப்ப சத்துருவன்னு பாத்தீங்கன்னா பூமியில நமக்கு யாரும் சத்துருவே கிடையாது. ஏன் தெரியுமா, ஆதாமுக்குள்ளாக நம்ம எல்லாரும் சகோதரர்கள், இன்னொரு முறை கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் சகோதரர்கள். அப்ப நாங்க யாரை சொல்ல முடியும் சத்துருவன்று, ஒத்தரையும் சொல்ல முடியாது. அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சத்துருவன்று சொல்லுகிறது பிசாசையா, பிசாச நேசிக்க சொல்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறா போயிடும். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு இஸ்ரவேல் மக்களோட தான் உறவு, மற்றவங்க எல்லாருமே சத்துரு மாதிரி தான். அதனாலதான் நீங்க பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறதும் ராஜ்யம் பிடிக்கிறதும் யுத்தத்துக்கு போகிறதும் அவங்களை சங்காரம் பண்றது இது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஏன்னா இஸ்ரவேல் மட்டும்தான், அதுக்கு மத்த ஜாதியெல்லாம் ஜனம் கிடையாது, அந்தவங்க எல்லாம் கொல்லப்பட வேண்டியவங்க தான். அதனால அந்த தாவீது கூட எத்தனையோ ஜனங்களை கொண்டு குவித்தாரு, சாலமோன் சவுல் எல்லா ராஜாக்களும் யுத்தம் பண்ணி கொன்றாங்க. ஏன், இஸ்ரேல் மக்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனம், மற்றவங்க எல்லாருமே யாரு, சத்துரு தான் இவங்களுக்கு. அப்ப சொல்லுகிறாரு இப்ப நான் சொல்ற சத்துருவை சிநேகி எல்லாருமேலயும் அன்பு கூறுங்க,
பட்சபாதம் கிடையாது. பட்சபாதமா சொல்லாதீங்க, இந்த ஜனம் இந்த ஜனம் இந்த சேர்ச்சு எந்த ஆக்கள் ரெண்டு அம்மா டாக்கள் அப்பண்டாக்கள் இதெல்லாம் இப்ப கிடையாது. எல்லார் மேலையும் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு. உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்கிறாரு. யாராவது நமக்கு விரோதமா பேசுறாங்களா செய்யறாங்களா அவங்களை ஆசீர்வதிங்கிறாரு. உங்களுக்கு உங்களை பகைத்து உங்களுக்கு தீமை செய்யணும் என்று நினைக்கிறவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க நன்மையா செய்யுங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்காக பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுங்க, பிதாட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க போயிட்டு ஏதாவது செய்யாதீங்க, அவரை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுங்க அப்படிங்கிற. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திலிருந்து உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அப்போ நம்ம இப்படிலாம் அந்த அன்பை வெளிப்படுத்துவதனால நம்ம என்ன செய்யறோமா, நம்முடைய பிதா அன்பாகவே இருக்கிறார். அவருடைய தன்மை நட அவர் அன்பாகவே இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார், அவர் பூரண சற்குணராகவே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அப்பனுக்கு பிறந்தது தப்பாம பிறக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இப்ப எங்களுடைய பரம பிதா அவர் அன்பாகவே இருக்கிறாரு, அவர் பூரண சற்குணராக இருக்கிறார், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்ப நாம எப்படி இருக்கணுமா, நாமளும் அப்படித்தான் இருக்கணுங்கிறாரு. அப்படி இருந்தாதான் நம்ம வந்து சொல்ல முடியும் என்னுடைய பரம பிதா அவரு தேவனுடைய பிள்ளை நானண்டு நம்ம சொல்ல முடியும் சொல்றாரு. பிதாவினுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, நம்மளுடைய பார்வையில தான் நல்லோர் தீயோர் நல்லவன் கெட்டவன் இது சரி அது தப்புங்கிற பார்வையெல்லாம் நம்ம பார்வையில தான் இருக்கு. அவருடைய பார்வை எப்படி தெரியுமா, ரெண்டே பார்வை தான். ஒன்று ஆதாமுக்குள்ளாக ஒருத்தர் பாவியா இருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருத்தர் நீதிமானா இருக்கிறான். இதுதான் அவருடைய பார்வை. ஒருவர் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான்னா அவன் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்து சிலுவையில செய்தது முடித்தது மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆதாமுக்குள்ளாக இருக்கிறான்டா அவன் பாவத்தின் வழியில இருக்கிறான், அவன் பாவியா இருக்கிறான். இதுதான் அவர் பார்க்கிற ஒரு பார்வையா இருக்கு. அப்ப சொல்றாரு இந்த அகில உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லோர் தீயோர் என்று நாங்க பிரிக்கிறோம். எல்லாரும் அவரால படைக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு தேவையான சூரியனையும் சூரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான பலனையும் மழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய எல்லா பலனையும் வினிச்சுறாரு, பொய்ய பண்றாரு. நாங்கெல்லாம் ஜெபம் பண்றதுனால நாங்கெல்லாம் பரிசுத்தமா வாழ்றோம், நாங்க மட்டும்தான் ஆண்டவர் பிள்ளைங்கிறதுனால நாம இருக்கிற இடத்துல தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ஏன் வீட்டுல மட்டும்தான் மழை பெய்யுதா மத்த இடத்துல மழை பெய்யலையா அப்படி பார்க்கல. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தின் அடிப்படையில அவனவன் விசுவாசித்து அவருடைய பிள்ளையாவதும் பிள்ளை ஆகாமல் போறதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனால் ஒரு தகப்பனாக இருந்து அவனுக்கு என்ன செய்யணும் அதை செய்யறார். உனக்கு சூரியனை கொடுக்கணுமா, மழையை கொடுக்கணுமா, எதை கொடுக்கணுமோ எல்லாம் கொடுக்குறாரு. நீ கெட்டவன் நம்ம கூட சொல்லுவோம், நீ சொல்லியே கேட்க மாட்டான், ரெண்டு நாளைக்கு சோறு போடாம விட்டாதான் உனக்கு புத்தி பெற முடியல அப்படிலாம் ஆண்டவர் செய்யவே இல்லை. ஆனா நம்மளாம் அப்படித்தான் செய்வோம், ரெண்டு நாளைக்கு பட்டினி போட்டாதான் புத்தி வரும் அப்படின்னு அதை சொல்றாரு. நீங்க எல்லாம் பொல்லாத தகப்பனுங்கிறாரு. நீங்க எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறது நாங்க தான் நல்லவங்க நான் சொல்றாரு. நீங்க எல்லாம் பொல்லாதவங்க பையன், நீங்க எல்லாம் பாகுபாடு பாக்குறீங்க, நீங்க வித்தியாசம் பாக்குறீங்க. நான் அப்படிலாம் பாக்க, அவர் அப்படிலாம் பாக்க கிடையாது சொல்றது. அடுத்தது உங்களை நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களை சிநேகிக்கிறவங்களையே நீங்க சிநேகிச்சீங்கன்னா என்ன பலன், ஆயக்காரர்கள் பாவிகளும் அப்படித்தான் செய்யறாங்கிறாரு. பாவிகளும் அப்படித்தான் செய்யறாங்க, அவங்க அவங்களுக்கு விருப்பமானது. அப்ப என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு பிடிச்சமானவங்க மட்டும் அன்பு கூறக்கூடாது. அதான நம்ம வளர்க்குனாங்க இந்த பிரைஸ் லார்ட் சொல்றாங்களாம், சிலர் வந்து பேசுறாங்களாம் கதைக்கிறாங்களாம், அவங்களுக்கு பிரியமானவங்களோட மட்டும்தான் அன்பை பகிர்ந்துக்கிறாங்க சொல்றாரு. அது தேவ அன்பு கிடையாது, அது மனுஷ அன்பு. உண்மையாக நாங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், நாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் நீங்க சொல்லுவீங்களா, எல்லாரையும் சிநேகிங்க, யார்கிட்டையும் பலனை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா பலனை எதிர்பார்க்கறதுனால நிறைய பிரச்சனை. உங்ககிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் வெளியில போகணும், அன்பு மட்டும் வெளியில போய்கொண்டே இருக்கணும். அவங்க உங்களுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் அடுத்தது மன்னிப்பு போய்கொண்டே இருக்கணும். பலன் எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு தானே அவ்வளவு செய்யறதானே இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் இதெல்லாம் சொல்லவே கூடாது. அன்பு ஊற்றெடுத்து கொண்டே இருக்கணும். அந்த ஒரு சுபாவத்துக்கு நம்ம வரணுமா. உங்கள் சகோதரர்களை மாத்திரம் நீங்கள் வாழ்த்துவீர்களே ஆனால் நீங்கள் விசேஷத்தை செய்யறது என்ன, என்ன இருக்கு? உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் செஞ்சீங்கடா இல்ல, அதைத்தானே பாவிகளும் செய்யறாங்க. எல்லார் மேலேயும் அன்பா இருந்து வாழ்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செய்யணும் மட்டும் நீங்க விரும்புங்க, அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறது. இப்படி செய்கிறதுனால சொல்லுகிறாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல
நாமும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட சுபாவமே இதுதான். இது எல்லார் மேலேயும் அன்பு, அன்பை தவிர வரண்டையும் கொடுக்க மாட்டோம். எதிர்பார்ப்பு, பகை, விரோதம் இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நம்முடைய பரம பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படிப்பட்டதுதான் எங்களோட உண்மையான சுபாவம். இதுதான் ஏதேனில நடந்த விஷயம் என்னன்றா, இப்படி படைக்கப்பட்ட மனிதனுக்குள்ளதான் பிசாசு வஞ்சனையை கொண்டு வந்து போட்டு அவனுடைய சுபாவம் மாற்றப்பட்டுருச்சு, அவனுடைய திவ்ய சுபாவம் மாற்றப்பட்டுருச்சு. மறுபடியும் சொல்றாரு பேதுரு, சொல்லுகிறாரு இந்த திவ்ய சுபாவத்தை நமக்கு தருவதாகத்தான் அவர் வாக்கு தத்துவமே பண்ணிருக்கிறாராம். நிறைய பேர் இந்த சத்தியம் எல்லாம் போதிக்கிறதுல, நீ ரட்சிக்கப்படி வா வா ஊழியம் செய்வா, ஊழியம் செய்வா, ஊழியம் வந்து ஊழியத்தை கூட்டி போறாங்க. ஊழியத்துல போய் என்னத்த சொல்ல போறீங்க, உங்களோட சுபாவமே மாறல, உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பினுடைய இதுகளை ஒருத்தரும் ருசிக்கல. ஊழியத்தை போய் செய்ய போறீங்க. அப்போஸ்தலர்கள் தாங்கள் சத்தியத்தை அறிந்து மனம் புதிதாகி தங்களுடைய சுபாவங்கள் மாற்றப்பட்டு கொண்டுதான் ஊழியம் செஞ்சார்கள். இன்னைக்கு நான் நிறைய பாக்குறது, நான் யாரையும் குறை சொல்லுவதற்காக இல்ல, நான் நிறைய வாட்ஸ்அப்ல சரி பேஸ்புக்ல சரி வீடியோ பாக்குறது, ஊழிய ஊழிய ஊழியன்னு ஓடி போறாங்க. ஊழிய என்னப்பா செய்ய போறீங்க, உங்களோட சுபாவமே மாற்றப்படலையே. பக்கத்துல இருக்கிற சகோதரிய சிநேகிக்க முடியல, அவளோட விபச்சாரம் செய்யறீங்க, ஊரெல்லாம் போய் ஊழியம் செய்ய போறீங்க. ஏன், அந்த தேவ அன்பு இல்லையே. தேவ அன்பு இருந்தா எப்படி சகோதரியா இருக்கிறவளோட இச்சையோட பார விபச்சாரத்துக்குரிய காரியம் எப்படி செயல்படுத்த முடியும்? அந்த கேரக்டரே மாறல, சுபாவமே மாறல. போய் அடுத்தவங்களுக்கு என்னத்த சொல்ல முடியும், இயேசு நல்லவர் தான், இயேசு நல்லவர் தான். அவன் கேப்பான் நல்லவர் தான், நீ எப்படி இருக்கிற, இயேசு நல்லவர்னு உனக்கும் நீ சொல்லி எனக்கு தெரிய வேண்டல, அது உலகமே சொல்லுது இயேசு நல்லவர் என்று. நீ எப்படி இருக்கிறன்னு அவன் கேட்டான்னா, இங்க எனக்குள்ள சுபாவமே மாறலையே, அப்படியே இருக்கேன் சுபாவம் எல்லாம், ஆதாமுக்குள்ள அவ்வளவு சுபாவம் இருக்குது, அப்படியே வச்சுக்கிட்டு நாங்க என்னத்த போய் ஊழியத்தை செய்ய முடியும்? முதல்ல நம்ம சத்தியத்தை அறிந்து மறுரூபமாகணும், சிந்தை மறுரூபமாகணும், மனம் புதிதாகணும், திவ்ய சுபாவம் எனக்கிட்ட வெளிப்படணும். நமக்குள்ள திவ்ய சுபாவம் வெளிப்பட நாங்கள் ஊழியமே செய்ய தேவையில்ல. என் கூட பழகுறவனுக்கே தெரியும் நீ நான் யாருன்னு. வித்தியாசமா இருக்கிறான்ப்பா, இப்படி இருக்கிறான் அந்த மனுஷன், மனுஷன் இப்படி இருக்கிறா, யாரு இந்த மனுஷன், யாரை பின்பற்றான்ற கேள்வியை அவன் நமக்கிட்ட கேட்பான். நம்ம வாழ்க்கையில சாட்சி கிடையாது, அந்த சாட்சி தான் நிறைய சொல்றோம். சத்ததானே இல்ல, பேசலோர் மத்தவங்களுக்கு கேக்குதா? இல்லம்மா இல்ல இல்ல, சத்தமே இல்ல தான். என்ன நிக்கிறீங்களா, ரெக்கார்ட் போல் வந்து இருக்கு. ஹலோ, தீவா நெட் இல்லையோ தெரியல, இன்டர்நெட் கனெக்ஷன் இல்ல.